திருப்பூர் மாவட்டம் அவினாசி நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 20-க்கும் மேற்பட்ட கேரள போக்குவரத்து கழகத்தின் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் இறப்பு. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கண்டெய்னர் லாரியும் கேரள அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே பெங்களூரிலிருந்து வந்த திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கேரள மாநில அரசு சொகுசு பேருந்தும் கோவையிலிருந்து சேலம் நோக்கி சென்றதாக கூறப்படும் டைல்ஸ் கற்கள் ஏற்றிய கண்டெய்னர் லாரியும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 20 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 23 பேர்களை மீட்கும் பணியானது நடந்து வருகிறது. விபத்து குறித்து திருமுகன் பூண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து குறித்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் விபத்து குறித்து கேரள அரசிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து ஒரு குழுவை அனுப்பியிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடல்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். தற்போது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் காயமடைந்தவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கண்டெய்னர் லாரியை ஒட்டி வந்த ஓட்டுநர் தலைமறைவாகியுள்ளதால் அதை குறித்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. பஸ்ல ஒரு 48 பேர் இருந்தாங்க. அதுல வந்து அரௌண்ட் 10 பீப்பிள் மிச்ச இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு வந்து சிகிச்சையில் இருக்காங்க. கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் அப்படிங்கிறதுனால பாலக்காடு கலெக்டர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து ஒரு டீம் அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பேசஞ்சர்ஸை வந்து மீட்கிறதுக்கும் இருக்கக்கூடிய உடல்களை மீட்டு விரைவில் வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு யாருன்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து உடனடியாக அரசுடைய ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறதுக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கு. அதே சமயம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸை வந்து தொடர்ந்து கண்காணித்து லைஃப் சப்போர்ட் வெஹிக்கிள்ஸும் சொல்லியிருக்கோம், எடுத்துகிட்டு பார்த்துருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் கேரளாவில் இருக்க அவங்களுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறோம். இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகள் வந்து கோஆர்டினேஷன் தான் இருக்கும். மீட்பு பணிகளை வந்து தீயணைப்புத்துறை பார்த்துட்ருக்காங்க. காவல்துறை வந்து உண்மையாக கண்காணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய வருவாய்த்துறையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம். இல்லை இப்போ நம்ம இப்போ தான் இப்போ இங்கே பார்த்தீங்க பாடிலாம் இப்போ ரிகவர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போதைக்கு அரௌண்ட் 10 சொல்கிறாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தனியாக டீம் போட்டிருக்கோம். அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் பாலக்காடு கலெக்டரும் ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அந்த அவங்களும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ அதையும் இதையும் வச்சு கோஆர்டினேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே கன்ஃபர்மேஷன் நமக்கு போஸ்ட்மார்ட்டம் தெரியும். கன்ஃபர்மேஷன் வந்தோடனே நானே உங்கள் டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கேன். விபத்துக்கான காரணம் என்ன? விபத்துக்கான காரணம் வந்து அந்த டிரைவர் ரெண்டு டிரைவரும் தான் சொல்கிறாங்க. அந்த டிரைவர் அப்ஸ்கான்டன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டெய்னர் டைல்ஸ் வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. ஹெவியாக என்னென்னு பார்க்கணும், அது ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் நமக்கு ரீசன். தேங்க்யூ.